மக்களே, குட் ஆஃப்டர்நூன். மணி பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. நம்ம இன்றைக்கி என்ன வ்ளாக் பண்ண போகிறோம்னா டயர் மாத்திரை பற்றி தான். ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக நேற்றே மாற்ற வேண்டியது, நேற்று ஃப்ளட்டாக கூட இருந்துச்சு, ஃபுல்லாக செம ஃப்ளட்டு, கடையும் செம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எதுவும் பண்ண முடியல. அதனால் இப்போ தான் போய் கடையில் கேட்டு வந்தேன், அப்புறம் மாற்றிக்கலாம், 2:00 வரைக்கும் தான் கடை இருக்கும், அதனால் நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கிலோமீட்டர் வந்து 25,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பேக் டயர் நம்ம எப்போ மாற்றணும்னா 11,000 கிலோமீட்டரில் மாற்றணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு கம்பெனியில் கொடுக்கும்போது மெத்தில டயர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றும் போது பேக் டயர் மட்டும் தான் மாற்றினேன், ஃப்ரண்ட் டயர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் மாற்றவே இல்லை. பேக் டயர்னா போட்டிருந்தானா, அப்போ சேஞ்ச் பண்ணும்போது அப்போலோ ஆல்ஃபா H1 போட்டிருந்தேன். நல்லா லாங் லைஃப் வந்துச்சு. 11,000லேருந்து இப்போ 25,500 ஓடிருக்கு. ஆவரேஜாக ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு. நல்லா இந்த லைஃபே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திருப்பி அப்போலோவே போயிடலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வேறு எதுவும் இல்லை, மழை வேறு செமையாக போயிது. நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன்.
வண்டி மாற்றினதுக்கப்புறம் நான் அது வரையும் சரி ட்ரிப்பு செட் பண்ணிடுறேன், ட்ரிப்பு ஜீரோ பண்ணிடுறேன். என் டயர் மாற்றிருக்கோம்ல, ட்ரிப் டூ மாற்றி அதனால் எக்காரம் அது கொண்டு இது இருக்கட்டும், ட்ரிப் டூ மட்டும் மாற்றிட்டு ஓட்டணும்.